வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்ரெடி ஆப்ஷன் இருக்கும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொங்கல் கிராஃப்ட் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பழைய பால், அப்புறம் இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில், ஓகேவா, ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது ரொம்ப பழைய பால், ஓகேவா. ஸோ அப்படி இந்த மாதிரி பால் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, நல்லா கனமாக நிறைய பேப்பர்ஸ் எடுத்து சுற்றிட்டு ரவுண்ட் ஷேப்பில் அதுக்கு ஃபுல்லாக நீங்கள் டேப் போட்டு ஓட்டினீங்கன்னா ஒரு கனமான பால் மாதிரி கிடைக்கும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த வாட்டர் பாட்டிலை இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணியிருக்கேன், தெரியுதா? ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம இதில் மேலே இந்த பாலுக்கு மேலே வச்சு ஓட்டினா நம்மளுடைய பொங்கல் பானை வந்துட்டு ரெடி ஆகிடும். இது இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நான் டேப் போட்டு ஓட்டுனேன். ஓகே, நான் ஃபெவிகான் போட்டு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஓட்டினேன், பட் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக செல்லோ போட்டு நான் ஓட்டியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு நம்ம பானைக்கு வந்து கலரிங் பண்ணலாம். கலரிங் பண்ணுறதுக்காக ப்ரௌன் கலர் வந்துட்டு எடுத்திருக்கேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ஒன்லி ப்ரௌன் மட்டும் பண்ணலான்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சில பானைங்களாம் வந்துட்டு அழகாக மெரூன் கலரில் இருக்கும்ல, சரி நம்ம ஒன்லி ப்ரௌன் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலரும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்பாக்கிறதுக்கு இந்த மாதிரி மெரூன் கலரில் தெரியும். ஓகே, அடுத்து நம்மளுடைய கரும்பு பண்ண போகிறோம், ஓகேவா. அதுக்கு வந்து ஒரு ப்ரௌன் கலர் கலர் பேப்பரை எடுத்து கொஞ்சம் திக்காக வந்து பேப்பர் ஹோல் சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு வந்து ஃபெவிகால் போட்டு ஒட்டி இந்த ரெண்டு எட்ஜஸையும் வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஈவனாக இருக்கணும். அப்புறமா வந்து அந்த கரும்புடைய இலை இருக்கும்ல, அதுக்காக நான் ரேண்டமாக வந்துட்டு சும்மா இந்த மாதிரி கட் பண்ணுறேன். இந்த மாதிரி மெஷர்மெண்ட் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா கட் பண்ணல. ஸோ சும்மா அந்த லீஃப் மாதிரி நம்மளுக்கு இருக்கும்ல, அந்த மாதிரி மட்டும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இதை எடுத்து நான் ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கிறேன். அடுத்து வந்து அந்த கரும்பில் டெக்ஸ்சர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா நடுவில், ஸோ அதுக்காக இந்த மாதிரி மார்க்கர் யூஸ் பண்ணி நான் வந்து வரைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி ரெண்டு கரும்பு நான் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்துட்டு டெக்கரேஷன் பார்ட். ஸோ நம்மளுடைய பொங்கல் பானையை வந்து அழகாக உங்களால் எப்படி முடியுமோ டெக்கரேட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இருக்கிற திங்ஸ் யூஸ் பண்ணி எனக்கு தோன்ற மாதிரி நான் சும்மா டெக்கரேட் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஸ்டிக்கர்ஸு, ஸ்டோன்ஸு அந்த மாதிரிலாம் இல்லைன்னா நீங்கள் பெயிண்டிங்கில் கூட அழகாக உங்களுடைய இன்னோவேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அழகாக நீங்கள் பானையை கூட டெக்கரேட் பண்ணலாம். நான் வந்துட்டு எனக்கு தோன்ற மாதிரி என்கிட்ட இருக்கிற அந்த ஃப்ளவர் ஸ்டிக்கர், அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபோம் ஷீட்லேயே வந்துட்டு ஆல்ரெடி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டிக்கர் டைப்பில், அது அப்புறமா வந்து ஸ்டோன் ஸ்டிக்கர் அந்த மாதிரிலாம் பண்ணி ஒரு கொஞ்சம் கிராண்டாக பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறேன். ஓகே, ஸோ நீங்கள் பெயிண்டிங் வேணால் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கே இந்த மாதிரி ஸ்டோன் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் வச்சு ஒரு மாதிரி ஜிக்ஸாக ஒட்டியிருக்கேன். அடுத்து வந்துட்டு டெக்கரேஷன் முடிஞ்சிருச்சு, அடுத்து நம்மளுடைய பொங்கல் வந்துட்டு இருக்கணும்ல, ஸோ அதுக்காக இந்த மாதிரி காட்டன் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உள்ளே வந்து அப்படியே வந்து அந்த பொங்கல் வந்து அப்படியே வழிஞ்சு கீழே கொட்டுற மாதிரி நம்ம பண்ணணும். ஓகே, இப்போ நான் பண்ணிட்டேன் பாருங்கள். அடுத்து இதெல்லாம் வச்சு அசம்பிள் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருந்தது, அதில் எல்லோ கலர் பேப்பரை வச்சு ஒட்டிட்டேன். நான் வந்து என்ன நினச்சேன்னா சரி நம்ம ஃபெவி பாண்ட்லேயே வச்சு இது எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணலான்னு தான் பார்த்தேன். பட் வந்துட்டு பார்த்திங்கன்னா அது ரொம்ப லேட்டானுச்சு. ஸோ அதனால் வந்து நான் க்ளூகன் போட்டு எல்லாத்தையும் ஒட்டிட்டேன். இப்போ நான் ஒட்டிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து ஒட்டிட்டேன். கீழே வந்துட்டு ஹாப்பி பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்டிக்கர்ஸ் என்கிட்ட இருந்தது, அதையும் ஒட்டியிருக்கேன். ஸோ அவ்வளோதான், இங்கே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்துட்டு வைக்கலாம். கரும்பில் இந்த மாதிரி சாய்ச்சி வச்சுருக்கேன், நீங்கள் நேராக வைக்கலாம், அது வந்து உங்களுடைய இஷ்டம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி தான், ரொம்ப சிம்பிளான ஒரு கிராஃப்ட் தான், ஓகேவா. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் பாய்.